Hi friends, welcome to Ranjana Sweet Home. In our channel, we will see the Naatukozhi varuval recipe. I have a Saturday Naatukozhi kolamba recipe. Sunday, I have uploaded this recipe. I have been in the hospital for 2 days. I have uploaded this videos for 2 days. இந்த ரெசிபிஸ் நீங்க கோமோ ரெசிபிஸா நாட்டுக்கோழி எடுக்கும்போது செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போற லேட்டஸ்ட் வீடியோஸா மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதில் குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் சில்லி பவுடர் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ இது கூடவே சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய வந்துச்சுன்னா அப்புறம் வறுவல் செய்யும்போது தண்ணியை ரொம்ப நேரம் சுண்ட வைக்க வேண்டியிருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி 4 விசில் ஹையில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் வேகட்டும் இப்போது சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கலாம் ஒரு குட்டி பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்பு 1/2 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாட்டுக்கோழிக்கு எப்போவுமே மிளகு கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக பட்டை 3 ஏலக்காய் 3 கிராம்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் சிக்கன் வந்து 1/4 கிலோ அளவு தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் இப்போ மசாலாக்கு ஃப்ரை பண்ண எடுத்திருக்கேன் சிக்கன் அளவு கூடும்போது நீங்கள் மசாலாக்கு எடுக்கிற சாம்பார் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாசம் வந்துடுச்சு ரொம்ப வத ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் சீரகம் வந்து கசந்துடும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நாட்டுக்கோழி வேக வச்சுருந்தோம் இல்லையா அது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நாட்டுக்கோழி சூப்பராக ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் சிக்கன் வந்து கொஞ்சமாக எடுத்தனால குட்டி பேன் தான் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரியணும் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சா முழுசு முழுசாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அதோடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணியை சுண்ட வச்சுக்கலாம் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றும்போது கொஞ்சமாக ஊற்றணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணியிருந்த மசாலா இருக்கு இல்லையா அதை வரைச்சி வச்சோம்ல அதை இப்போது நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு தான் மசாலா எடுத்திருந்தேன் அதனால் ஃபுல்லாமே சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் அந்த மசாலா சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை இப்போ பாருங்கள் நம்ம நாட்டுக்கோழி வறுவல் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெறும் ஒயிட் ரைஸில் கூட இந்த எண்ணெயை போட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேன் நீங்கள் மல்லி இலை கிடைச்சா சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த வாரம் மார்க்கெட்டில் கிடைக்கல
இப்போ நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி.